சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் ஓம் சரணுவ யூடியூப் நேயர்களே வணக்கம் வரும் நவம்பர் 6 முதல் நவம்பர் 12 வரை ஐபிசி 20 முதல் ஐபிசி 26 வரை உள்ள வரும் வாரத்திற்கான ராசி பலனை தற்போது பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு 2-7 கதிபதியான சுக்கிரன் 7 வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் புதன் 7 சஞ்சரிப்பதும் பொருளாதாரதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு 12 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலங்கள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும் வாரத்தில் உண்டு ராசியாதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானமான 3 சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 திங்கள் 8 செவ்வாய் 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் வரும் வாரத்தில் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு 6 சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் சனி 9 சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது பிறந்த ஊரை விட இருக்கும் இடத்தை விட வெளியூர் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக கணவன் மனைவியிடையே பேச்சை குறைத்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றால் ஒரு ஒற்றுமையான நிலையானது நீடிக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இந்த வாரத்தில் உண்டு உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 ஞாயிறு 9 புதன் 10 வியாழன் 11 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும் மிதுன ராசி நேயர்களே ராசியாதிபதி புதன் சுக்கரனுடன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைத்து சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைவீர்கள் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும் குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு 5 சூரியன் 8 சனி சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் ஒரு சாதகமான பலன்களை பெறுவீர்கள் புதிய வேலைவாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 6 ஞாயிறு 7 திங்கள் 8 செவ்வாய் 12 சனி ஆகிய நாட்கள்
சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய நான்காம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இதன் மூலமாக பொருளாதாரதியாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலையில் உங்கள் ராசிக்கு நான்கில் சூரியன் ஏழில் சனி சஞ்சரிப்பது தேவையற்ற அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு சிறு சிறு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைத்தாலும் குறிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடையலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் நவம்பர் 7 திங்கக்கிழமை, 8 செவ்வாய், 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. முடிந்தால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் கேது சேர்க்கை பெற்று 3 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6 சனி, 11 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு சிறப்பான அனுகூலங்களை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 9 புதன், 10 வியாழன், 11 வெள்ளி, 12 சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 6 தேதி அன்று சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரனுடன் 2 சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். செவ்வாயானவர் 10 இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2 சூரியன், 8 ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கடந்த கால நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் 6 ஞாயிறு, 12 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும்.
ஏழு எட்டு ஆகிய இரு நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த ஏழு எட்டு ஆகிய இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை ஏழு எட்டு ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரன் புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதின் காரணமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும், ஜென்ம ராசியில் சூரியன் நான்கில் சனி சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களே உங்களுடைய அமைதியை குறைப்பார்கள். எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, கூட்டாளிகளை சற்று கலந்தாலோசித்து எதிலும் செயல்படுவது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைய முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஆறு ஞாயிறு, ஏழு திங்கள், எட்டு செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். ஒன்பது புதன், பத்து வியாழன், பதினொன்று வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த மூன்று நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி போடுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக கூட ஒரு நல்ல பதவி, புகழ், அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டில் செவ்வாய், பன்னிரெண்டில் சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது, உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஏழு திங்கள், எட்டு செவ்வாய், ஒன்பது புதன், பத்து வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். பனிரெண்டாம் தேதி அன்று சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் கேது, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதரின் ஆதரவானது கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி, எட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால், ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒன்பது புதன், பத்து வியாழன், பதினொன்று வெள்ளி,
பனிரெண்டு சனி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக முருகனை தரிசிப்பதன் மூலமாகவும் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து மேலோங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். ஏழரை சனியில் ஜென்மசனி நடப்பதால் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை வருகின்ற நாட்களில் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் குறிப்பாக பாக்யஸ்தானமான ஒன்பதில் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பயணங்கள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்கள், வெளியூர் மூலமாக ஒரு சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு சுமூகமான நிலையானது ஏற்படும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மீனராசி நேர்களே, லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சனியானவர் மிகச் சிறப்பாக சஞ்சரிப்பதால் நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நான்கில் செவ்வாய், எட்டில் சூரியன், கேது, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஒரு புறம் ஏற்படலாம். பொதுவாக உடன் இருப்பவர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படும். பொருளாதார தேவைகளுக்காக தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட வருகின்ற நாட்களில் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் தருவது இரவு பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஒன்பதாம் தேதி புதன்கிழமை, பத்தாம் தேதி வியாழக்கிழமை, பதினொன்று வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.